ஒன்று. மகடி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய், மகடி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய், நீராட போதுவே போதுமினோ நேரிடையில், நீராட போதுவே போதுமினோ நேரிடையில், சீமல்குமார் வாடி இளஞ்சிங்கம் கேராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிமதியம் போல் மூகத்தான் கார்மேனி செங்கண் கதிமதியம் போல் மூகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கும் கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்தோரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் அழகிய கண்களை உடையவனும், சூரியன் போல பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 2. செய்யும் கீதி செய்கள் கேளீரோ பார்கடனுள், செய்யும் கீதி செய்கள் கேளீரோ பார்கடனுள், பைய தூயின்ற பரமணி பாடி, பைய தூயின்ற பரமணி பாடி, நெய்யொன்னு பாடுன்னோ நாட்டாலே நீராடி, மயிட்டெழுந்தோ மலரிட்டு நமூடியோ, செய்யாதன செய்யோ தீக்குரலை சென்றோதோ, ஐயமும் பேச்சையும் ஐயமும் பேச்சையும் ஆதனையும் கை காட்டி, ஐயமும் பேச்சையும் ஆதனையும் கை காட்டி, உயுமாயின்னி புகந்தேலொக்கியம் பாபா, உயுமாயின்னி புகந்தேலொக்கியம் பாபா, பையத்து திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் பாதங்களை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையில் நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. ஏனெனில் மார்கழியில் பூக்கும் பூக்கள் எல்லாம் மாயவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது, தீய சொற்களை பேசுவது கூட பாவம் என்பதால்
பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 3. நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினார், நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினார். திங்கிற்று நாடெல்லாம் திங்கிற்று நாடெல்லாம் திங்கள் குமாரி செய்து திங்கிற்று நாடெல்லாம் திங்கள் குமாரி செய்து தேங்காதே பூக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க கூடம் நீரைக்கும் வாங்க கூடம் நீரைக்கும் மல்லை பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நீரைக்கும் மல்லை பெரும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தே நோயும் பாபாய் சிறுமிகளே, நம் பரந்தாமன் வாமன அவதாரம் எடுத்து வந்து 3 அடிகளால் இந்த விண்ணையும் மண்ணையும் அளந்து தனதாக்கி கொண்ட உத்தமன், அவனது சிறப்பை பாடி நாம் செய்து வைத்த பாவைக்கு மலர்கள் சாற்றி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த பாவை விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை தீர்க்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும், மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 4. ஆடி மழை கண்ணா ஒன்று நீகை கலரவே, ஆடி மழை கண்ணா ஒன்று நீகை கலரவே, ஆடியுள் பூக்கு முகந்து கொடா தேறி, ஆடியுள் பூக்கு முகந்து கொடா தேறி, பூழி முதல்வன் பொமை கருது பழைய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போன்மின்னி வலம்புரி பொனின்றிந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல், தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழபுலகினில் வாழவுலகினில் பெய்திட நாங்களும் வாழவுலகினில் பெய்திட நாங்களும் மகழி நீராட மகிழ்ந்தேலுரியம் பாவாய், மகழி நீராட மகிழ்ந்தேலுரியம் பாவாய். மேம்பட்டுக்கு அதிபதியான பர்ஜந்தியனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடலின் முழுவதையும் உகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய அந்த பத்மநாபன் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒழிப்பது போல் இனி ஒளி எழுப்பி
வெற்றியை மட்டுமே ஈட்டி தரும் அவனது சார்ந்தம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளை போல் மழையை பொழிவாயாக. அம்மழையால் இவ்வுலகில் நாங்கள் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி மாத நீராடலுக்காக இங்குள்ள அனைத்து நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 5. வடமதுரை மைந்தனே மாயனை மன்னே வடமதுரை மைந்தனே தூய பெருமி யமுனை துறைவனை ஆய குலத்தினில் தோன்றும் மனிதத்தை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் பூவி பொழுது தூயமாய் வந்து நாம் தூமலர் பூவி பொழுது வாயினார் பாடி மனதினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவானின்றனவும் போய பிழையும் புகுதருவானின்றனவும் செப்பேலோ எம்பாவார் தீயினதோ சாகும் செப்பேலோ எம்பாவார். வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகி ஓடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவனும் அவனது சேட்டை பொறுக்காத யசோதை தாய் அவனது இடுப்பில் கயிறு கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்களின் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் நிறுத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயிலிட்ட தூசு போல் காணாமல் போய்விடும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 6. பெரவம் கேட்டிலையோ வெள்ளை விழி சங்கின் பெரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பிள்ளா எழுந்திராய் பேய்முல்லை நஞ்சொண்டு பிள்ளா எழுந்திராய் பேய்முல்லை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளதரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளதரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளது கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளது கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து ஆரி என்ற பேரவம் உள்ளம் புகழ்ந்து குளிந்தேலோ எம்பாவார் உள்ளம் புகழ்ந்து குளிந்தேலோ எம்பாவார் புள்ளும் சீலம் வீணக்காம். அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி உனக்கு இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளி நேர சங்குகள் எழுப்பும் முழக்கம் உனக்கு இன்னும் காதுகளில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்னும் அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரிஹரி என கூப்பிடும் குரலுமா உனக்கு இன்னும் கேட்கவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 7.
தூங்குகின்ற பெண்ணே, ஆனை சாத்தன் பறவைகள் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் சத்தமும் அவை தங்கள் துணையுடன் கீசு கீசு என்று பேசும் சத்தமும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலையுடைய இடைச்சிய பெண்கள் மத்தினை கொண்டு தயிர் கடையும் சத்தமும் அப்பொழுது அவர்களின் கழுத்தில் உள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் கலகலக்கும் சத்தமும் உனக்கு கேட்கவில்லையா? எங்களுக்கு முன்னதாகவே எழுந்து எங்கள் எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனையும் கேசவனையும் போற்றி பாடும் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? அழகிய முகத்தை உடையவளே, உன் வீட்டு வாசல் கதவை திறவாய் பெண்பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 8. பிள்ளைகளும் போவான் புகின்றாரே, போவான் புகின்றாரே, போகாம காத்துண்ணை கோவான் வந்து நின்றோம். கோதை கலமுடைய பாபா எழுந்தீரார் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவென்றாராய்ந்து அருளில் ஒரியம் பாபா கீழ்வானம் வெள்ளென்று மகிழ்ச்சியான பெண்ணே, அழகு சிலையே, கிழக்கே வானம் சிவந்து விட்டது. எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்காக புல்வெளியில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் உடனே குளிக்க போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அவர்களையெல்லாம் தடுத்து நிறுத்தி வைத்துவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அவன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சன் அனுப்பிய முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் போற்றி வணங்கினால் அவன் ஆ என அழைத்து அளவில்லா அருள் தருவான். அதனால் பெண்ணே, நீ உடனே கிளம்புவாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 9. Yeah.
மாடத்திலே அகல் விளக்கு எரியவும் அகில்வாச வீசவும் உறங்குவதற்கென்றே அமைக்கப்பட்ட மேடையில் உறங்கிக் கொண்டிருக்கும் மாமன் மகளே, எழுந்து வந்து மாணிக்க கதவின் தாழ்பாலை திறவாய். மாமியாரே, உங்கள் மகள் எங்களுக்கு பதில் சொல்லாததால் அவள் ஊமையோ செவிடோ இல்லை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாளோ இல்லை உறக்கம் என மந்திரத்திற்கு கட்டுப்பட்டாலோ. மாமாயனே, மாதவனே, வைகுந்தனே என அவனுடைய திருநாமங்களை போற்றி கூறினோம். ஆயினும் அவள் எழவில்லை, அவளை எழுப்ப மாட்டீர்களா? ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 10. சுபக்கம் புகுகின்ற அம்மனார் நோற்று சுபக்கம் புகுகின்ற அம்மனார் மாற்றமும் தராரோ வாசல் திறல் பார்த்தார் மாற்றமும் தராரோ வாசல் திறல் பார்த்தார் நாற்ற துழாய் மூடி நாற்ற துழாய் மூடி வாழ்விந்த கும்பகர்ணனும் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயிர் தந்தானோ தோற்று முனக்கே பெருந்துயிர் தந்தானோ ஆற்ற அனந்த ஆற்ற அனந்த உடையாயருங்கமே ஆற்றானந்த உடையாயருங்கமே தேற்றமாய் வந்து திறவேடு எம்பாவார் தேற்றமாய் வந்து திறவேடு எம்பாவார். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்த காரணத்தினால் சொர்க்கம் போல் சுகத்தை வைக்கும் பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசக்கூட மாட்டாயா? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் நம் நோன்புக்குரிய பலனை உடனடியாக தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லுவார்கள். நீ தூங்குவதை பார்த்தால் அவனையும் தோக்கடித்து விடுவாய் போல இருக்கிறதே. சோம்பல் திலகமே, கிடைக்காத அலிகனலே, மெல்ல கதவை திறந்து வெளியே வா. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 11. பசுவிடமிருந்து பால் கறப்பவனாகவும் பகைவர்களை எதிர்த்து போராடும் குணம் கொண்டவனாகவும்
மாசுமருவற்ற தன்மையுடைய கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போல் அழகுடைய மயிலே. நம் சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவனனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. இந்த அர்த்தமற்ற உறக்கத்தினால் உனக்கு என்ன பயன் கிடைத்து விட போகிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை, பாடல் எண் 12. பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய பசுக்கள் தங்கள் மடியிலிருந்து சுரக்கும் பாலை சிந்தியபடி அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சுரந்த பால் இல்லத்து வாசல்களை சீராக்குகிறது. அந்த அளவுக்கு பால் சுரக்கும் பசுக்களின் சொந்தக்காரரான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் முன் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை அழிப்பதற்காக ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய நாராயணனின் புகழை போற்றி பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்டார்கள். உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம்? எழுவாய் பெண் பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை, பாடல் எண் 13. வடிவம் எடுத்து வந்த பகாசுரனின் வாயை பிளந்தழிக்கவும்
பிறன்மை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்து வந்த நாராயணனை புழை பாடியபடியே நம் தோழியர் அனைவரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டனர். கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, யாழன் மறைந்து விட்டது, பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகளை தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் இன்னும் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே, அதுவும் மார்கழி மாதம் நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? ஆகையால் தூக்கம் என்னும் திருட்டை விட்டுவிட்டு எங்களுடன் நீராடவா பெண் பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 14. உங்கள் புழ கடை தோட்டத்தில் வாவியுள், உங்கள் புழ கடை தோட்டத்தில் வாவியுள், செங்கழி வாழ்கின்ற ஆம்பல் வாய்க்கூழ், செங்கழி வாழ்கின்ற ஆம்பல் வாய்க்கூழ, செங்கல் போடி கோரை வெண்பல் தவத்தாவே, செங்கல் போடி கோரை வெண்பல் தவத்தாவே, தங்கத்திரு கோயில் சங்கிடுவான் கோவிந்தா, தங்கத்திரு கோயில் சங்கிடுவான் கோவிந்தா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்தினார் நானாகாய் நாவுடையார், நங்காய் எழுந்தினார் நானாகாய் நாவுடையார், சங்கோடு சக்கரம் சங்கோடு சக்கரம் ஏசும் தடக்கையன், சங்கோடு சக்கரம் ஏசும் தடக்கையன், பங்கைய கண்ணானை பாடேடோர் எம் பாபா, பங்கைய கண்ணானை பாடேடோர் எம் பாபா, எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரவசனம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெக்கப்படாத பெண்ணே, உன் வீட்டு தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் தலை சாய்ந்து விட்டன, காவி உடையணிந்த துறவிகள் தங்களது வெண்பற்கள் ஒளிவீச கோவிலை நோக்கி திருச்சங்கு முழக்கத்தை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் கையில் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை போற்றி பாடுவதற்காக இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே, எழுவாய் பெண்பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 15. வள்ளையும் கட்டுரைகள் வள்ளையும் கட்டுரைகள் பண்டையும் வாயறிதும், வள்ளையும் கட்டுரைகள் பண்டையும் வாயறிதும், வள்ளிகள் நீங்களே நானே தான் நாயிடுக, வள்ளிகள் நீங்களே நானே தான் நாயிடுக, வள்ளை நீ வேருடையை உள்ளே நீ போதாய், உனக்கென்ன வேருடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தா கொந்தென்னிக்குள், எல்லாரும் போந்தாரோ போந்தா கொந்தென்னிக்குள், வல்லானை கொன்றானே வல்லானை கொன்றானே மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை
இயலே என் தோழியே இளமைக்கிளியே, உனக்காக நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்தும் பல்வேறு விதமாக அழைத்தும் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என சற்று கோபமாகவே கேட்டனர். அவர்களது குரல் கேட்டு எழுந்த தோழி, என்னை கோபத்துடன் அழைக்காதீர்கள், இதோ நான் வந்துவிடுகிறேன் என்றாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு எங்களிடம் கோபம் கொள்ளாதே என கூறுகிறாயே என சிடுசிடுத்தனர். அதற்கு உடனே அவள், சரி சரி, எனக்குத்தான் பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருந்து விடுங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்றாள். அடியே, நாங்கள் எல்லாம் உனக்கு முன்னதாகவே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன சிறப்பு எங்களிடம் இல்லாதது உன்னிடம் இருக்கிறது என கடிந்து கொள்கிறார்கள். அவளோ சண்டைக்காரி, பேச்சை விழுவது போல் தெரியவில்லை. என்னவோ நான் மட்டும் இல்லாதது போல் பேசுகிறீர்கள், எல்லோரும் வந்து விட்டார்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிப்பார். வலிமை பொருந்திய குவாலையாப்பிடம் என்னும் யானையை அழித்தவனுமான, எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ, உடனே வருவாய் பெண் பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 16. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்ந்திரவாய், வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்ந்திரவாய், ஆய சிறுமியலோமோக்கு அலைபறை மாயன் மணி வண்ணன் நின்னேலே வாய் நின்றான், தூயமாய் வந்தோம் இல்லெழ பாடுவான் வாயார் முன்னம் முன்னம், முன்னம் முன்னம் மாற்றதையும் மாணி, வாயால் முன்னம் முன்னம் மாற்றதையும் மாணி, நெய்ய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய், நெய்ய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய், நாயகனாய் நின்ற எங்களுடைய தலைவனாக இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, தோரணம் கட்டப்பட்டுள்ள வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமிகளான எங்களுக்காக இந்த வாசல் கதவை திறப்பாயாக. மாயச் செயல்களை செய்பவனும் கரிய நிறத்தை உடையவனுமான கண்ணன் ஒளியெழுப்பும் சிறுமுரசை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் அனைவரும் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களை பாடி எழுப்ப உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக திறப்பாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 17. அம்பரம் ஊரடத்து ஓங்கி உலகலங்க
வெள்ளாடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படும் அளவிற்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்துள்ள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழுந்தருள வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் இந்த உலகை அளந்தவனே, தேவர்களின் தலைவனான எங்களின் கண்ணனே, நீ கண்மலர வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உனது தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 18. மதனை சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை மிகுந்த கூந்தலை உடையவளே, வந்து உன் வீட்டு வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் சத்தம் நாலாபுரத்திலிருந்து கேட்கிறது. குர்க்கத்தி செடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழை பாட வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வீட்டு வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 19. பஞ்ச சயனத்தில்
குத்துவிளக்கு எரிய யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டின் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நப்பினையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைப்பூசிய கண்களை உடைய நப்பினையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா பெண்பாவாய்? ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 20. தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாகவே சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே, நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான உடையை கொண்டவளே, பவள செவ்வாயும் சிற்றுடையும் கொண்ட நப்பினை பிராட்டியே, லட்சுமிக்கு நிகரானவளே, நீ துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறியையும் கண்ணாடியையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்பொழுதே எங்களை அருள்மலையில் நனையச் செய்வாய் பெண்பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 21. பாசோரியும் வல்லல் பெறும் பசுக்கள், மாற்றாத பாசோரியும் வல்லல் பெறும் பசுக்கள், ஆற்றப்படை தான் ஆற்றப்படை தான் மகனிகரே புராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஊற்றமுடையாய் ஆற்றாது வந்து உன் ஆற்றாது வந்து அடிப்பணியுமா போடே ஆற்றாது வந்து அடிப்பணியுமா போடே போற்றியாய் வந்தோம் புகழ்ந்தே லோரியம் பாபா போற்றியாய் வந்தோம் புகழ்ந்தே லோரியம் பாபா.
கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி ஒழியும் வகையில் பாலை சுருக்கும் பசுக்களுக்கு சொந்தக்காரரான நந்தகோபனின் மகனே, எங்களின் மாயக்கண்ணனே, நீ துயிலெழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, நீ துயிலெழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து உன் வீட்டு வாசலுக்கு வந்து உன் கால்களில் விழுந்து கிடப்பது போல் நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்களின் வேண்டுகோளை ஏற்பாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 22. கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தங்களை பற்றி பெருமை அடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்த அரசர்களும் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்ட கட்டிலை சுற்றிலும் சச்சந்தத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து கீன்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களால் சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சூரியனும் சந்திரனும் உதிப்பது போல அந்த கண்களால் எங்களை பார்த்தாய் என்றால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 23. மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்தோரங்கும் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்தோரங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று திவிழித்து சிறிய சிங்கம் அறிவுற்று திவிழித்து வேறி மயிர் பொங்க வேறி மயிர் பொங்க எப்படும் பேந்துதறி வேறி மயிர் பொங்க எப்படும் பேந்துதறி முருண்டி பேந்து முழங்கி புறப்பட்டு கோதர்மா போனே நீ புவை புவண்ணாவும் கோதர்மா போனே நீ புவை புவண்ணாவும் கோயில் நின்றும் மிங்கினே கோதருளி கோப்புடைய கோயில் நின்றும் மிங்கினே கோதருளி கோப்புடைய சிறிய சிங்காசனத்து இருந்த யமந்த சிறிய சிங்காசனத்து இருந்த யமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா.
மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் தூங்கிக் கொண்டிருக்கும் பெருமை மிக்க சிங்கம் கண் விழிக்கிறது. அதன் கண்களிலிருந்து தீப்பொறி பறக்கிறது. நாலாபுறமும் நடந்து சென்றபடியே பிடரிமுடி சிலிர்க்க கர்ஜனையுடன் வெளியே வருகிறது. அதுபோல காயாம நிறத்தை உடைய மாயக்கண்ணனே, நீ வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். வேலைப்பாடுகள் கூடிய மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என அறிந்து எங்களது கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகிறோம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 24. அலந்தாயடி போற்றி அன்றை உலகம் மலந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கன்ற சகடம் பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்றைய மகாபலி இந்த உலகை கைப்பற்றிய காலத்தில் 3 அடிகளால் அளந்து இது உன்னுடையது என கூறியவனே, உன் திருவடிக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்த போது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவனை அழித்தவனே, உன் வீரத்துக்கு வீர வணக்கம். சக்கர வடிவம் எடுத்து வந்த சகடன் என்னும் அசுரனை ஒரே உதையில் உதைத்து அழித்தவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வச்சாசுரனை ஒரு தடியாக கருதி அவனை விலாமர வடிவில் வந்த கபிதாசுரனின் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்திற்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் உன் கையில் இருக்கும் வேரால் அழித்தவனே, அந்த வேலுக்கு வெற்றி வணக்கம். உன் வீரச்செயல்களை பாடி உன் அருளை பெற வந்திருக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 25. அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வம் திருத்தக்க
தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்றிரவே மறைந்து வளர்வதற்காக யசோதையிடம் சென்றவனே, நீ எவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத உன் மாமன் கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த எண்ணம் அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயநெருப்பை உண்டாக்கிய உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே, உனது அருளை நாங்கள் யாசித்து வந்துள்ளோம். நீ அந்த அருளை எங்களுக்கு தந்தாயினில் உன் செல்வ சிறப்பையும் நீ உன் பக்தர்களுக்காக செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உன் புகழை நாங்கள் பாடினால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 26. பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் இறைத்தவனே, பெரிய கடலில் ஆளில்லையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக செய்யப்பட்டு வரும் மார்கழி மாதம் நோன்பிற்கு இவ்வுலகையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சோறு போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாண்டு ஜாங்கியத்தை போன்ற வலபுரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியவர்களையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் தந்து அருள் செய்ய வேண்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 27. பாடிப்பறை கொண்டு யா பெரு சம்மானம் நாடு புகழும் நாடு புகழும் பரிசு நலன்றாக நாடு புகழும் பரிசு நலன்றாக சுடகமே தோல்வனையே தோடு செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி போ ஆடை போடு போம் அதன் பின்னே பாசோறு ஆடை போடு போம் அதன் பின்னே பாசோறு மூடனை பெய்து மூடனை பெய்து முழங்கை பணி வார குடியிருந்து குளிந்தேலோ எம் பாவாய் குடியிருந்து
எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்துள்ளோம். அருள் செல்வத்துடன் இந்த உலக வாழ்விற்கு பொருள் செல்வத்தையும் தருவாயாக. அது இருந்தால்தானே இந்த நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலையும், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு. பின்னர் நோன்பை நிறைவேற்றும் வகையில் உன்னுடன் கூட்டமாக அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை, பாடல் எண் 28. கரவைகள் பின் சென்று காணம் சேருங்கோம், கரவைகள் பின் சென்று காணம் சேருங்கோம். அறிவு ஒன்றுமில்லாத ஆய குலத்து உன்றன்னை, அறிவு ஒன்றுமில்லாத ஆய குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை, பிறவி பெருந்த தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும், சிறு பேரழைத்தனவும் சீரியருள்ளாதே சென்று. குறையில்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்தது எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை, பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது. உன்னோடு எங்களுக்கு இருக்கும் உறவை யாராலும் பிரிக்க முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன் மீதுள்ள உரிமையின் காரணமாக உன்னை ஒரு மைல் அழைத்து விட்டோம். அதற்காக எங்கள் மீது கோபித்துக் கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்களின் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை, பாடல் எண் 29. அதிகாலையில்
உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயுர்குணத்தில் பிறந்த நீ நாங்கள் செய்யும் இந்த சிறு விரதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களான ஆடை அணிகலன்கள் அதற்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. என்றென்றும் ஏழு ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்திலே பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும். இதை தவிர மற்ற எண்ணங்களை எல்லாம் நீயே அழித்து விடு. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் எண் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்றிகழ்ஞ்சி திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்றிகழ்ஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றி புதுமை பைங்க மல தண்டறியல் பட்டாப்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பறி சுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் இங்கு இப்பறி சுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம் பாபாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம் பாபாய் மங்க கடல் கடைந்த அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்னும் அரக்கனை கொன்ற கேசவனுமான மாயக்கண்ணனை சந்திரன் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாபி பெருத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற அழகு முகம் கொண்ட பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல்கள் பாடி நமக்கு பாமாலை தொடுத்திருக்கிறாள். ஆண்டாளின் திருப்பாவையை படிப்பவர்கள் பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியுமான திருமாலின் ஆசி பெற்று எங்கு சென்றாலும் செல்வ செழிப்புடன் இன்பத்துடன் வாழ்வீராக.